இந்த போதைப் பழக்கம் அதிகமாகிக் கொண்டிருப்பதற்கு காரணம் தமிழ்நாடு மட்டும் முயன்றால் அதை நிறுத்த முடியாது. இது ஒன்றிய அரசு முழுமையாக செய்ய வேண்டும். குறிப்பாக இன்று இந்த அளவிற்கு பரவி இருப்பதற்கு காரணமே ஒன்றிய அரசு தான். அதுவும் குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்களுடைய சொந்த மாநிலமான குஜராத். நான் அவர் மீது குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குஜராத்தில் தான் போதைப் பொருள்களே அதிகமாக விற்பனையாகின்றன, அதிகமாக நடமாட்டம் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக அந்த குஜராத்திலே இருக்கிற துறைமுகம் அதை தனியார் மயமாக்கிவிட்டார்கள். குறிப்பாக இந்த போதைப் பொருள்கள் வெளிநாட்டிலிருந்து தான் இங்கே இறக்குமதி செய்யப்படுகின்றன. அதுவும் தற்போது அது பல மடங்கு அதிகரித்து விட்டதற்கு காரணம் வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற இந்த போதைப் பொருட்கள் தனியார் துறை வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற துறைமுகங்கள், அவைகளின் மூலமாகத்தான் இந்த கடத்தல் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக முந்த்ரா துறைமுகம், குஜராத்தில் இருக்கிற முந்த்ரா துறைமுகம் தான் இதில் நம்பர் ஒன். அங்கே தான் அதிகமாக கடத்தல் நடைபெற்று வருகிறது. அதுவும் குறிப்பாக பல்வேறு மாநிலங்களிலே இருந்து பல்வேறு நாடுகளிலே இருந்து வருகிற அவைகளெல்லாம், இன்னும் சொல்லப்போனால் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து ஈரான் மூலமாக இங்கே கொண்டு வரப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் அவைகளையெல்லாம் இன்னும் முழுமையாக தடை செய்வதற்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். துறைமுகங்களில் தனியார்மயமாக்கியதன் காரணமாக வளர்ந்திருக்கிற இதை தடை செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று எல்லா எதிர்க்கட்சிகளுமே, பாரதத்திலே இருக்கிற இந்தியாவிலே இருக்கிற எல்லா எதிர்க்கட்சிகளுமே எடுத்து சொன்னன. ஆனால் அதை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. அதனால்தான் தமிழகத்திலேயும் இது போன்றவைகளெல்லாம் வளர்ந்திருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே விஜயவாடா, தமிழ்நாட்டில் ஏன் அவ்வளோ இருக்குன்னு சொன்னால் விஜயவாடாவிலேருந்து இங்கே வருது. விஜயவாடா துறைமுகம், அந்த துறைமுகத்திலேயும் இது போன்ற நிகழ்வுகள் நிறைய நடக்கின்றன. அங்கே நம்ம அந்த முந்த்ரா துறைமுகம் குஜராத்திலிருந்து விஜயவாடா துறைமுகத்திலிருந்து சென்னை பக்கத்தில் இருக்குது, அங்கே வரல. ஆனால் விஜயவாடாவுக்கும் முந்த்ரா துறைமுகத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. அதன் மூலமாக இங்கே வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு கடத்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன.